வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் இன்னைக்கு நாம வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டால நம்மளுடைய வாராகி அம்மன் ஆதி வாராகியா விஸ்வரூபமா நமக்கு காட்சி தரப்போற கோவில்ல அம்பாலுடைய பிரதிஷ்ட நடக்க போது அதை பத்தின பதிவு தான் இது உங்க எல்லாருக்கும் தெரியும் வாராகி அம்மன் நம்ம விளக்கு கடையில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் வேலூர்ல இருக்கக்கூடிய திரிசக்தி வராகி பீடத்திலுடைய எங்களுடைய குருஜி அவருடைய கையால இங்க வந்து அம்பாளுக்கு சுவாசம் கொடுத்து அம்பால இங்க உட்கார வச்சாரு அதுக்கப்புறம் அம்பாள் இங்கிருந்து நிறைய பேருடைய வீடுகளுக்கு பயணப்பட ஆரம்பிச்சா நிறைய பேருன்னு சொல்றதை விட கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வராகிக்கு மேல நம்மளுடைய விளக்கு கடையிலிருந்து அம்பாள் போயிருக்காங்க ஒரு லட்சம் வீடுகளுக்கு போயிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே எங்களுக்கும் பெருமையா இருக்கு அதுக்கு இன்னுமே நான் ஸ்ட்ராங்கா இந்த வேலைகள் எல்லாம் நான் பாக்குறதுக்கு எனக்கு மனசுல தைரியம் கொடுத்தது என்னுடைய குருஜின்னு சொல்லுவேன் ஏன்னா விளக்குகள் செய்யும் போதும் சரி ஆஹ் விக்கிரகங்கள் கொடுக்கும்போதும் சரி எனக்கு குருஜி சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் எனக்கு தெளிவா ஏன்னா நிறைய பேரு அம்பாள் வந்து விக்கிரக விளக்கு வந்து வைக்கலாமா கூடாதான்ற ஒரு 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 மாதிரி எல்லாரையுமே குழப்பிக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் எனக்கு தெளிவு கொடுத்தது அப்படின்னு பார்த்தோன்னா என்னுடைய குருஜி தான் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் அதுக்கப்புறமும் நாங்கள் நிறையா விளக்குகள் செய்கிறதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நீ வெறுமனே விளக்க கொடுக்குறோன்னு மட்டும் நினச்சிராத ஒரு குடும்பத்துக்கு விளக்கேத்தி கொடுக்குற அப்படின்ற எண்ணத்தோட அதை நீ செய்யி அந்த அம்பாள்ட்டை வச்சு நீ கொடு அவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு எனக்கு கொடுத்த வாக்கு தான் வந்து எனக்கு மேலே மேலே நான் அந்த விளக்குகள் எல்லாம் நிறையா செய்யணும் அப்படின்ற எண்ணங்களே திரும்பவும் எனக்கு கொண்டு வந்தது அப்படிப்பட்ட குருஜி மிக பெரிய ஒரு அம்பாளு அம்பாளுடைய கோவில் அணி அமைச்சிட்ருக்கிற பணியில ஈடுபட்டு இருக்காருன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதுக்கு விளக்கு கடை மூலமா நிறைய பேர் வந்து டொனேஷன் எல்லாம் கொடுத்தீங்க அதுவும் அம்பாளுடைய பாதத்தில் கொண்டு போய் சமர்ப்பிச்சாச்சு இப்போ வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பள்ளி கொண்டால் பதினாறு அடி உயரத்தில் அம்பாள் அதாவது வீடம் எல்லாம் சேர்த்து பதினாறு அடி இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மனுஷனை மேலே ஒன்னா நிப்பாட்டி வச்சா எப்படி இருக்குமோ அந்த உயரத்துக்கு அம்பாள் வர வந்து வரப்போரா இருபத்தி ஏழாம் தேதி சாயங்காலம் மூணு மணிக்கு ஐம்பத்தோரு ஹோமகுண்டம் வச்சு முப்பத்தி ரெண்டு அம்பாலோட மூல மந்திரம் ஜபிச்சு ஒரு லட்சம் வாராகி நாமம் பாராயணம் பண்ணி அம்பாள் வந்து அந்த இடத்துல பிரதிஷ்ட பண்றாங்க அவ்வளோ பெரிய விசேஷம் ஏன்னா இது காலத்துக்கும் நம்மெல்லாம் வந்து மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ்ந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் ஆனா இந்த அம்பாள் நம்மளுடைய கா காலகாலத்துக்கும் நிக்க போறா காலகாலத்துக்கும் நின்று நம்மள மாதிரி நிறைய பேரை பார்க்க போறா அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வு நிகழ இருக்கு வேலூர் மாவட்டத்துல அந்த பகுதியில இருக்கிறவங்களும் சரி உங்களுக்கு அம்பாளுடைய அந்த விக்கிரகம் பிரதிஷ்ட பார்க்கணும்னு எந்த ஊர்ல இருந்தாலும் ஏன்னா எண்ணங்கள் மட்டும்தான் வேணும் நம்ம எங்க இருக்கிறோம் எவ்வளவு தூரத்துல இருக்கிறோம் அல்லது எவ்வளவு பக்கத்துல இருக்கிறோம் அப்படின்றத தாண்டி எண்ணங்களும் அம்பாளுடைய அனுகிரகமும் இருந்தா கண்டிப்பா நாம அந்த இடத்துல அந்நேரம் இருப்போம் நானுமே அங்கே இருக்கிறேன் அன்னைக்கு வந்து யாகத்துக்கும் அம்பாளுடைய பிரதிஷ்டைக்கும் முழுமையாக இருந்திருந்து அம்பாளுடைய பிரதிஷ்டையை நான் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது ஏன்னா இது வாராகி யுகம் இந்த யுகத்தில் அம்பாள் வந்து நமக்கு வந்து அவ்வளோ பெரிய உருவமாக காட்சி கொடுக்க போகிறா அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இன்னைக்கு வியாழக்கிழமை வரும்னு கண்டிப்பா வேலூர்ல நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம் எல்லாரும் வாங்க அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கட்டும் இந்த யாக குண்டத்துல நம்மளுடைய கையாலேயே நம்ம வந்து எல்லாமே சமர்ப்பிக்க முடியும் அங்க வந்து அந்த திரிசக்தி வராகி பீடத்தோட மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போகிற எல்லாருக்கும் கையில மஞ்சள் கொடுத்து பொறி கொடுத்து நம்மளே ஆகுதியில நம்மளே வந்து நம்மளுடைய கரங்களால நம்ம போடுறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் அந்த புண்ணியம் அந்த பாக்கியம் நமக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நாம எல்லாரும் வேலூருக்கு வருவோம் வாளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்